கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருவதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த செய்தியில தேவனிடத்துல இந்த ஆண்டு இறுதியில குறிப்பாக நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கணும்ன்றத நாம பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த செய்தியில ஜீவன் நமக்கு கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அவர் கொடுத்திருக்கிற வேத வசனங்களுக்காக அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அந்த செய்தியின் தொடர்ச்சியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பிற்காக, பாவ மன்னிப்புக்காக நாம் ரொம்ப நன்றியுள்ளவங்களா இருக்கணும். பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் எவ்வளவு முக்கியன்றத வேதத்துல நாம தேவனுடைய கிரியைகளையும் நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்தையும் வாசிக்கும் பொழுதுதான் அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ பேர் பாவத்திலே மாண்டு போகிறார்கள், பரலோகம் பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்க போறதில்லை, நரகத்துக்கு போக போறாங்க. நாம் அந்த இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், ரட்சிக்கப்படுகின்ற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தீத்தனுடைய புஸ்தகத்துல 2:11 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. சல்வேஷன் நிறைய நேரத்தில் நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குது, அது அதனுடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் நிறைய நேரத்தில் அனுபவிப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து வரலனா, அவர் சிலுவையில் மறிக்கலனா, தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படலைன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. எல்லாரையும் போலும் பாவத்தில் நாம் மறித்து பரலோகம் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நரகத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். ஆகையினால் இந்த ரட்சிப்பிற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை இருதயத்திலே சுமர்ந்தவர்களாக ஒவ்வொரு தொழுகையிலும் அதை நாம் நன்றியோடு தேவனுக்கு, அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றியோடு நாம் அந்த தொழுகை ஆராதனையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் கொடுத்த ரட்சிப்புக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, எண்ணில்லாத ஆசீர்வாதங்கள், கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள் என்று நாம் சொல்ல முடியும். அது மாதிரி அளவில்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உபாகம புஸ்தகத்தில் 8:11 சில வசனங்களை நம்ம வாசித்தோம்னா இவ்வாறாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும், நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க போதும், உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். இப்படி வாசிக்கும் பொழுது நாம வாசிக்கிற ஒரு விஷயம் 17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. தேவன் தன்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு வேதனையை வெளிப்படுத்துறார். எல்லா பிளெஸிங்ஸையும் அனுபவிக்கும் போது, எல்லா நல்ல வீடுகளை கட்டி நல்ல நகை நெட்லாம் வாங்கி எல்லாம் திருப்தியாக எல்லாம் சௌகரியமாக இருக்கும் பொழுது அப்படி உட்கார்ந்துட்டு, ச நான் எவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன் மட்டும் இருதயத்தில் நீ நினச்சிடாத, இது எல்லாம் உனக்கு வாய்க்க செய்தவர் நான் என்று நினைவு கூறு அப்படின்னு நம்முடைய பரமபிதா இங்கே சொல்லுகிறார். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் கூட வாயில சொல்றதில்ல. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுரா, அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இருக்கட்டும், தேவன் கொடுத்ததுன்றத சேர்த்து சொல்லுங்க, தேவனுடைய கிருபையினாலேன்றத சேர்த்து சொல்லுவோம். நீ உன் இருதயத்துல கூட நினைச்சிடாத, பிகாஸ் அவர் காட் இஸ் அ ஜெலஸ் காட், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார்.
அவர் விக்கிரகங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். நாம துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் செலுத்தாமல் இருந்தால் அதையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ இங்கே அதை தான் சொல்லுகிறார், மை மைட், என்னுடைய விஸ்டம், இது ரெண்டுமே எனக்கு இந்த பொருளை சம்பாதிச்சது, இந்த நிலையை எனக்கு கொடுத்தது, நாம் ஒரு காலம் சொல்லிவிடக்கூடாது. ஸோ வென் எவர் வி ஆர் என்ஜாயிங் த பிளெஸ்ஸிங்ஸ், நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் பொழுது, சில பேருக்கு எனக்கெல்லாம் என்னைய ஆசீர்வாதம் இருக்குது, அன்னன்னைக்கு பாடு பெருசாக இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நமக்கு உணவு கொடுத்துருக்கிறார், உடை கொடுத்துருக்கிறார், இருப்பிடம் கொடுத்துருக்கிறார். இது மனிதனுக்கு தேவையான பேசிக் அடிப்படையான தேவனுடைய ஆசீர்வாதம். அது கிடைத்ததுக்கு கூட நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாளைய தினத்தை அவர் பார்த்துக் கொள்வார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆகையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நாம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும் பொழுது இதை மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமில்லை, நீதிமொழிய புஸ்தகம் 10:22 நம்ம வாசித்தோம்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நினைக்கலன்னா, அவர் மனசு வைக்கலைன்னா நாம் எதையும் என்ஜாய் பண்ண முடியாது, நமக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. இன்டர்ன் இருதயத்தில் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். என்ன செய்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சார், கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னு சில நேரத்தில் சொல்லுறோம், வாயில் சபையை விட்டு ஆராதனையை விட்டுடுறோம், பைபிள் ஸ்டடியை விட்டுடுறோம், கர்த்தர் கொடுத்த வேலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் கொடுத்த குடும்பம், அவங்கள சந்தோஷமாக ஒரு டூருக்கு கூப்பிட்டு போனேன், பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல, தொழுகைக்கு வர முடியல, பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஸோ எது நமக்கு ஆசீர்வாதமாய் தேவன் கொடுத்தாரோ அதை அவருக்கு எதிராக சாபமாக நாம் மாற்றி விடுகிறோம். இது மிகப்பெரிய டேஞ்சர், மிகப்பெரிய ஆபத்து. பிரியமானவர்களே, தேவன் தான் ஏன் ஆசீர்வதிச்சார், ஜெபமணி ஜெபமணி பிறந்த பிள்ளை, இப்போ அந்த பிள்ளையை பற்றியே கவலை, தேவனை பற்றி கவலை இல்லை, தேவனுடைய ஊழியத்தை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. தேவன் கொடுத்த வேலையா, ஓவர் டைம் பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், அவர் கொடுத்த வேலையை நான் நேர்த்தியாய் பாதுகாத்துக் கொள்கிறேன், ஆனால் பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, சபைக்கு போக நேரம் இல்லை, வேதத்தை ஆராய நேரம் இல்லை. ஸோ கர்த்தரின் ஆசீர்வாதம் சில நேரத்தில் நான் அவத சாபம் கிடையாது, அது நமக்கு நன்மையாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதை நாம் சாபமாக மாற்றி விடுகிறோம் சில நேரங்களில். அது எப்போன்னா நன்றி இல்லாமல் போகும் பொழுது. பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, அதை தான் இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு சொல்கிறார், நீ நல்ல சௌகரியமாக செட்டில்டு லைஃப், நான் உனக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினேன், அங்கே போய் திருப்தியாக சுகமாய் சுகித்து நல்ல வீடுகளை, மச்சி வீடுகள்லாம் கட்டி ஆடு மாடுகள்லாம் வச்சு நல்லா இருக்கும்போது என்னையே மறந்துடாது, என் கட்டளையை மறந்துடாத, அப்புறம் நான் எரிச்சல் உள்ள தேவன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னமோ நீ தான் எல்லாமே சம்பாதிச்ச, உன்னால் தான் வந்ததுன்னு நீ ஒரு இருதயத்தில் கூட நினச்சிடாதன்னு சொல்லி சொல்லுகிறார். நீ நல்லா இருக்கணும்னு உன்னை நான் நேர்த்தியாய் பார்த்து பார்த்து எல்லாம் செய்கிறேன், ஒன்னே ஒன்று, என்னையும் என் கட்டளைகளையும் மறந்துவிடக்கூடாது. தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் பைபிளை வாசிக்க வேண்டும், தவறாமல் நாம் தொழுகைக்கு போக வேண்டும், வேதத்தை தினந்தோறும் வீட்டிலையும் ஆராய்ச்சி செய்யணும், சபையாக கூடி எப்பொழுது ஆராய்ச்சி செய்கிறோமோ ஒவ்வொரு வாரமும் ஆராய்ச்சி செய்யணும். இதெல்லாம் தான் நாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு அவர் நன்றியாய், அவருக்கு நன்றியாய் கொஞ்சம் செய்கிறோம், அவ்வளோதான், ரொம்ப இல்லை. பவுல மாதிரி செஞ்சாதான் நிறைய செய்கிறோம்னு அர்த்தம், கொஞ்சம் செய்கிறோம், அதை நாம் செய்யலைன்னா நாம் தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி பெருக்கெடுத்து நம்ம உள்ளத்தில் வரும்பொழுது எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுவோனே தெரியாது. ஒரு சிறு பையன், அவனுக்கு இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சு, அந்த கலர்லாம் தெரியாமல் எல்லாமே பார்க்குறது எல்லாமே கருப்பு வெள்ளையாக தான் தெரிஞ்சது. அப்போ இது நடந்த ஒரு விஷயம், சம்பவம், அவங்க அப்பா அந்த பையனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, அதை போட்டுக்கிட்டால் உலகத்தில் இருக்கிற அந்த கலர்ஸ்லாம் நன்றாக தெரியும். அப்போ அந்த அப்பாவும் பக்கத்தில் நிற்கிறாரு, அந்த கிளாஸை அந்த பையன் முத முத போடுறான், போட்டோடனே கலர்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான், அப்போ இந்தந்த கலர் இப்படிலாம் இருக்குது, இது என்ன கலர்ப்பா, இது என்ன கலர்ப்பான்னு ரொம்ப கிரேஸியாக, அது ஒரு வித்தியாசமாக, அப்படியே ஒரு சந்தோஷத்தில் என்ன செய்கிறோன்னே தெரியல அந்த பிள்ளையாண்டானுக்கு. ஒரு 10 பையன் வைங்களேன், முத முத கலரை பார்த்த உடனே போட்டுட்டு அப்படியே அங்கேயும் போகிறான், அப்போ இது இந்த கலராக, இது இந்த கலராக, இதுக்கு பேர் என்னன்னெலாம் கேட்குறான், அப்படியே கண்ணாடியை கலட்டுறான், வந்து அவங்க அப்பா வயிற்றை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான், ரொம்ப நன்றிப்பா எனக்கு இந்த உலகத்தில் கலர்லாம் பார்க்க வச்சுட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்னு அழுகிறான். திருப்பி கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறான், போட்டுட்டு திருப்பி போய் ஒவ்வொன்றையாக பார்க்குறான். அந்த உணர்வை நாம் வெளிப்படுத்த முடியாது, அதை அனுபவித்தால் தான் தெரியும். அப்படியே திருப்பி போய் ஒவ்வொரு கலராக போய் இப்போ பார்த்துட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவனாகவே புலம்புறான், நான் கூட இந்த உலகத்தில் கலர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிளாஸை கலட்டிட்டு வந்து அவங்க அப்பா வயிற்றை கட்டி பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுகிறான். அவங்க அப்பாவுக்கும் அப்படியே கண்ணீர் கொட்டுது. இது என்ன சொல்லுகிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் நாம் தேவனிடத்தில் வெளிப்படுத்தணும் நம்ம தகப்பன்னு விரும்புகிறார். நாம் அவர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொன்றையும் அப்படியே அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷத்தில் திகைத்து அவரை போய் அப்படியே கட்டி பிடிச்சி அவருக்கு நன்றி சொல்லி அவர் சமூகத்திலே இருக்கணும்னு விரும்புகிறார்.
நம்ம நிறைய நேரத்தில் கொடுத்ததை வாங்கிட்டு போகிறவங்க தான் தேவன்கிட்ட நம்ம திரும்பி பார்க்குறதே இல்லை. அந்த பிள்ளையாண்டா அவங்க அப்பாவை அவ்வளோ தூரம் கட்டி பிடிச்சி அழுகிறான், நன்றி சொல்லுகிறான், அவங்க அப்பாவும் அழுகிறாரு. இப்போ அந்த அப்பா என்ன நினைப்பாரு, எனக்கு நான் இந்த என் பையனுக்கு இதை செஞ்சிட்டேன், அடுத்தது அவனுக்கு என்ன செய்யணும், அவன் இந்த கிளாஸை வாங்கி தூக்கி போட்டுட்டு போப்பா அப்படின்னு போயிருந்தா அந்த தகப்பனுக்கு வெறுத்து போயிருக்கும். நிறைய நேரத்தில் நாமும் நம்முடைய பரமபிதாவின் இடத்துல இந்த உணர்வை தான் வெளிப்படுத்துகிறோம். அவர் கொடுத்தவைகளை நன்றியோடு நாம் அவருக்கு திருப்பி நன்றி சொல்லவோ நன்றியோடு அனுபவிக்காததுனால தேவனுக்கு நம் மீது கொடுக்கணுன்ற நல்ல மனது நிறைய நேரத்தில் விட்டு போய்விடுகிறது. நிறைய நல்ல மரங்களை பார்க்குறோம், மலைகளை பார்க்குறோம், தேவன் படைத்தவைகளை பார்க்குறோம், தேவன் கொடுத்தவைகளை பார்க்குறோம். அதை ஒரு ரெக்லஸ், அதை பற்றி நமக்கு ஒரு கவலையும் இல்லை, அது பிரம்மாண்டமாக நமக்கு தெரிவதில்லை. ஆனால் ஒவ்வொரு பொருளுமே அந்த மரத்தை பார்த்தா அப்படியே அந்த பையன் எப்படி பூரிச்சு போய் அப்படியே புலம்பி தவிச்சான், அதை போல் ஒவ்வொன்றையுமே நாம் அனுபவிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நன்றியை அப்படி ஒவ்வொன்றுக்குமே அப்படி நன்றியை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன சம்பவமாக இருந்தாலும் இதில் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, நம்முடைய நன்றி மிகுதியினால் நாம் தேவனுக்கு அதிகப்படியான நன்றியை செலுத்த வேண்டும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நன்றியை செலுத்த வேண்டும். அது இருதயத்தில் இருக்கிற இது பாடல்களாக வெளியே வரலாம், வாழ்க்கையில் நாம் அதை பரிசுத்த வாழ்க்கையில் வெளிப்படுத்தலாம், நாம் காணிக்கைகளை கொடுப்பதன் மூலமாக வெளிப்படுத்தலாம், இன்னும் நாம் ஊழியம் செய்வதன் மூலமாக சிறப்பாக நன்றியை வெளிப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, ஆகையினால இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர பிரச்சனைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும், சோதனைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். சில நேரத்தில் நமக்கு வர பிரச்சனை நமக்கு பெரிய வேதனை உண்டாக்குவதை போல் நம்ம இருதயத்துக்கு படுத்து தேவனை வெறுத்துறோம் அதுலேயே நாம். ஆனால் அந்த பிரச்சனையை கடந்து போவது ஒரு காரணத்துக்காக தேவன் அனுமதிக்கிறார். ஒன்று, அடுத்த நிலைக்கு நம்ம உயர்த்துகிறார், இல்லைன்னா இந்த பிரச்சனையை நாம் சந்திக்கிறதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனையை நாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். தாவீது ராஜா சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்றார், எனக்கு பிரச்சனை வந்தது நல்லதுன்றார், அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அது முக்கியம், வேதவசனத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு இந்த உபத்திரவம் வந்ததுனால தான் அது என் மனசில் தங்குது, அதை நான் கற்றுக்கொள்ள முடிஞ்சது. அதை கற்றுக்கொண்டது இப்படி 100 உபத்திரவம் மடங்கு வந்தாலும் நான் அதை சந்திப்பதற்கு எனக்கு பலன் கொடுத்துருக்குதுன்ற மாதிரி அவர் பேசுகிறார். ஸோ உபத்திரவம் கெட்டது கிடையாது, தேவன் அனுமதிக்கிற உபத்திரவம் நமக்கு நல்லது. நாம தேடிக்கிறோம் பாருங்க, சில உபத்திரவம் நாம தீய பழக்கங்கள் பாவத்தினால அதுதான் நமக்கு ஆபத்தா வந்து முடியும். ஸோ உபத்திரவத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருஷ கடைசி முடிக்கும் போது எப்படியும் நம்ம நன்றி சொல்லி முடிப்போம் இல்லையா? நன்மைகளுக்காக மட்டுமல்ல, தேவனே எனக்கு நடந்த தீமைகளுக்காக நன்றி, அல்லது எனக்கு நடந்த துரோகங்களுக்காக நன்றி, அதனால நான் உம்மை நெருங்கி சேர்ந்தேன், உன்னுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டேன், என் இருதயம் பக்குவப்பட்டது, மெச்சூரானேன், இன்னும் பொறுமையுள்ளவனான என்ன, நிறைய விஷயங்களை நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உபத்திரவம் நல்லது, அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமருடைய புஸ்தகம் 5:3 வராக சொல்கிறது, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. பாருங்க, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குதான், பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் சொல்கிறார், வி தேங்க் ஈவன் ஃபார் த பெர்சிக்யூஷன்ஸ், உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா அது எங்களை ஒரு மனுஷனாக உருவாக்கி இருக்கிறது, பெரிய பிரச்சனைகளை தாங்க வைத்திருக்கிறது. தேவன் அனுமதித்த உபத்திரவம் எனக்கு நல்லதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே பரிசுத்த மனிதர்கள் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். இறுதியாக, வி ஹவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் த பிளஸ்ட் ஹோப் தட் வி ஆர் ஹேவிங், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதமான நம்பிக்கை பார்த்தீங்களா, இந்த பரலோகம், அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரலோகம் நமக்குன்னே அது உரிய இடமாக இருக்கிறது. ஆண்டவர் தான் யோவானில் சொல்கிறாரு, உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நான் போகிறேன், நான் போயிட்டு திரும்பி வருவேன்றார். அந்த இடத்துக்காக, அந்த பரலோகத்திற்காக, பரலோக வாழ்வுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். அதற்கு இங்கே ரெடியாகணும். இங்கே தேவன் சொல்லுகிற கட்டளைகளை மீறி நடந்துட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரை நாம் ரெண்டாம் தரமாக நடத்திட்டோம்னா பரலோகம் நமக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே நாம் ஆயத்தமாகணும், பரலோகத்திற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஆயத்தமாகணும். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:4-6 இதை நாம் பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் நாம் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டை நாம் முடிக்கிறதுக்கு முன்பதாக இன்னும் நம் தேவன் நம் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக எதையாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த தேங்க்ஃபுல்னஸுக்கு ஒரு சேலஞ்ச், தேங்க்ஸ் கிவிங் சேலஞ்ச் மாதிரி நாம் மேற்கொள்வோம். ஒரு 10 உயிரோடு இருக்கிற நபர்களை நோட்டில் பேர் எழுதுவோமே,
இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன், அவங்க செஞ்சதெல்லாம் எனக்கு தேவனை நன்றி சொல்கிறேன் இவங்களுக்காக. அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இல்லை, இவங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், இவங்க என் வாழ்க்கையில் இருப்பதற்காக தேவன் அவங்களை கொடுத்ததற்கான ஒரு 10 பேர் உயிரோடு இருக்கவங்க எழுதுவோம், மறித்து போன ஒரு 10 பேர் எழுதுவோம். நமக்கு தேவன் கொடுத்த உபகரணங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் பார்த்தீங்களா, அது ஒரு 10 எழுதுவோம். இப்படியே இந்த நன்றி உணர்வை இந்த மாதிரியான சேலஞ்சஸ் மூலமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, நன்றி உணர்வு உள்ள மாணவர்கள் நல்லா படித்தாங்களாம். இது உண்மையிலே நடத்துனாங்க, ஒரு 2-3 குரூப்பாக மாணவர்களை பிரித்து ஒருத்தரை ஒரு 20 நிமிஷம் அவங்களுக்கு யார் யாரில் அவங்க யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ அதை பற்றி பேச சொன்னாங்களாம். இன்னொரு குரூப்பை யார் யார் மேலெல்லாம் கோபமாக இருக்கிறவங்களோ அவங்கள பற்றி பேசுங்கன்னாங்களாம். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதம் அதாவது ஒரு செமஸ்டர் இறுதியில் பரீட்சையில் இந்த முதல் குரூப் நன்றி சொன்னவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சிக்கும் ஆகலை. ஆனால் இந்த 2வது குரூப்பு யார் மேலெல்லாம் கோபம் இருக்கோ அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள நிறைய பேர் சிக்காக இருக்காங்க, பரீட்சையிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நன்றி உள்ளவங்களாக இருப்பது என்பது நமக்கு நல்லதும் கூட, இதை நாம் மறந்து விட வேண்டாம். தேவன் தாமே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது தவப்புனே, நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீர் செய்தவைகளுக்காக, நீர் அனுமதிக்கிறவைகளுக்காக, நீர் கொடுத்தவைகளுக்காக, அல்லது எங்களிடத்தில் இடைபடுகிற மக்களுக்காக, எங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்காக, எங்களை எதிர்க்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்வோம் தோப்பனே. எங்கள் ஜீவனுக்காக, எங்கள் கைகளில் இருக்கிற வேத புஸ்தகத்திற்காக, எங்களுடைய சோதனைகளுக்காக, பரலோக வாழ்விற்காக, ரட்சிப்பிற்காக, இப்படி நிறைய விஷயங்களுக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் தோப்பனே. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீ நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கிருபையுள்ள வார்த்தை வழங்கும் பைபிள் பாடங்கள், கிருபையுள்ள வார்த்தை மாத இதழ், பிரசங்க குறிப்புகள், செய்திகள் மற்றும் பார்வையற்றவர்களுக்கான இலவச சீடிகள், புதிய ஏற்பாட்டில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஆங்கில மாத இதழ் மற்றும் இங்கிலீஷ் பைபிள் லெசன்ஸ், இவைகளை பெறுவதற்கு செல்போன் 9244240440 மற்றும் 9244214421 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரலாற்றில் கிறிஸ்துவை பற்றிய ஆதாரங்கள், பைபிளுக்கு வெளியே வரலாற்றிலிருந்து நிரூபிக்கப்பட்ட பாடங்கள், இவை கட்டாயம் வாங்கி படித்து விசுவாசத்தை ஆழப்படுத்த இந்த நூல் உங்களுக்கு உதவி செய்யும். 28 TV செய்திகள் அடங்கிய புத்தகம், குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே எழும்பும் பிரச்சனைகளுக்கு பைபிள் தரும் பதில், ஆராதனை தரும் ஆசீர்வாதங்கள், மன்னித்தலின் மாபெரும் பண்பு, குடிப்பழக்கம், உபத்திரவத்தை பொறுமையாய் சகிப்பது எப்படி, ஆவிக்குரிய நிலையில் செத்தவரா உயிர் உள்ளவரா. அன்பர்களே, இந்த செய்திகள் உங்கள் வாழ்வை மாற்றும். மற்றும் அநேக செய்திகள் அடங்கிய இந்த புத்தகத்தையும் நீங்கள் பெற ரூபாய் 50 மட்டுமே. நீங்கள் கீழ்காணும் விலாசத்தில் ரூபாய் 50 நன்கொடை அனுப்பி புத்தகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.